ஐஏஎஸ் அகாடமி இணையவழி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். டேஃப் ஐஏஎஸ் அகாடமியோட ஆமு பப்ளிகேஷன் ஜாக்ரஃபிக்காக நியூ புக் லான்ச் பண்ணுறாங்க. எக்ஸ்க்ளூசிவாக இப்போ குரூப் ஒன் ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. நீங்கள் தமிழ் வழியில் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்காக இந்திய புவியியல் தமிழக புவியியல் புக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த புக் வந்து எக்ஸ்க்ளூசிவாக நியூ பிரிண்ட்டு தான். இந்த 3 மாதத்தில் நீங்கள் ஜாக்ரஃபி கவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, தமிழ் வழியில் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்காக இந்த புக் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட ஃபஸ்ட் எடிஷன் தான் இது. இந்த புக் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 60-64 பேஜஸ் வந்து கலர் பிரிண்டடாக இருக்குது. ஏன்னா இதில் மேப்பு ஃபேக்ட் எல்லாம் கொடுத்துருக்கிறதுனால இதை வந்து கலர் பிரிண்ட்டில் கொடுத்துருக்காங்க. வேர்ல்டு மேப்பாக இருக்கட்டும், இல்லை இந்தியன் மேப்பாக இருக்கட்டும், தமிழ்நாடோட மேப் இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இப்போ அப்டேட்டான மேப் எப்படி இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து கலர் பிரிண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டண்ட்டான டேட்டா ஃபேக்ட் எல்லாமே பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஜாக்ரஃபி புக்குனா அதில் வந்து மேப் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்கும். என்ன தான் நம்ம டேட்டாஸ் கொடுத்தாலும் மேப்பை வச்சும் டேபிளேஷன் வச்சும் அதை அடிஷ்னலாக கொடுத்தா தான் நமக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த புக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து டேபிளேட்டட் கண்டென்ட்டாக இருக்கும். அதே மாதிரியே நிறைய மேப் வந்து போட்டிருக்கும், ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். தமிழ் வழியில் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த புக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 500 பேஜஸ் வந்து இந்த புக்கில் இருக்குது. நீங்கள் யூபிஎஸ்சி படித்தாலும், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணாலும், குரூப் 2, குரூப் 4 ஜியாகிரஃபி உங்களுக்கு சிலபஸில் இருக்குது, நான் தமிழ் வழியில் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த புக் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு புக்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த புக்கை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷனை இன்னும் எஃபிஷியண்ட்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் எக்ஸாமை கிளியர் பண்ணுங்கள். இந்த புக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபீஸ். இந்த புக்கை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் டேஃப் ஐஏஎஸ் அகாடமியோட வெப்சைட்டில் போய் வாங்கிக்கலாம். இந்த வெப்சைட்டில் இந்த புக் இப்போ அவைலபிளாக இருக்குது, அதில் போய் நீங்கள் இந்த புக்கை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி ஆர்டர் பண்ணுறதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு 9566974903 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக் ஆர்டர் பண்ணுறது டவுட் இருக்குன்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டேஃப் ஐஏஎஸ் அகாடமியோட வெப்சைட்டில் தான் நீங்கள் போய் புக் ஆர்டர் பண்ணி வாங்கணும். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க, அதில் போய் இந்த புக்கை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த புக்கோட சாம்பிள் PDF பார்த்துடலாம். இந்த புக்கோட ஃபஸ்ட்டு ஒரு 30-40 பேஜஸ் எப்படி இருக்குது அப்படின்றத, இந்த புக்கில் என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும் இல்லையா, அதுக்காக சாம்பிள் PDF பார்த்துடலாம். ஸோ இந்தியன் ஜியாகிரஃபி அண்ட் தமிழ்நாடு ஜியாகிரஃபி மட்டும் இல்லாமல் இந்த புக்கில் வேர்ல்டு ஜியாகிரஃபியில் உங்களுக்கு முக்கியமான சாப்டர்ஸையும் கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சர் தான். ஸோ இந்த புக் வந்து ஒரு 504 பக்கங்கள் இருக்குது. இது முதல் பதிப்பு இப்போ தான் செஞ்சுருக்காங்க. இதோட காஸ்ட் வந்து 500 ரூபீஸ். இதை நீங்கள் எங்கே ஆர்டர் பண்ணி வாங்கணுன்னா டேஃப் ஐஏஎஸ் அகாடமியோட வெப்சைட்டில், டேஃப் ஐஏஎஸ் அகாடமி வெப்சைட்டில். இந்த வெப்சைட் தான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பாங்க, அதில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். இது ஃபுல்லாகவே தமிழ் வழியில் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ண புக்கு. எக்ஸ்க்ளூசிவாக தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் வந்து குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த புக் வந்து ஒரு அப்டேட்டட் டேட்டாவோட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் குரூப் 4 படித்தாலும், எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படித்தாலும், நீங்கள் ஜியாகிரஃபி ஒரு சப்ஜெக்டாக இருக்கிற பட்சத்தில் இந்த புக் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த புக்கில் நம்ம பார்த்தோன்னா இந்தியாவோட அதோட ஃபீச்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, ஜியாகிரஃபிக்கல் ஃபீச்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு டாப்பிக்காக வந்து உங்களோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து ஸ்கூல் புக்ஸோட டேட்டாவும் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும். 6th to 12th புக்கில் நம்மளோட தமிழ்நாடு நியூ டெக்ஸ்ட் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டாவோட அடிஷ்னலான இன்ஃபர்மேஷனையும் சேர்த்து, கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமான விஷயங்கள் இருந்தால் அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு கோர்வையாக தான் இந்த புக் இருக்கும். ஸோ நீங்கள் தனித்தனி இடத்துல தேடாமல் ஒரே இடத்துல ஜியாகிரஃபியை படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த புக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்தியா அப்படின்ற பட்சத்தில் இந்திய அமைவிடம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்தியாவோட இயற்கை அமைப்பு எப்படி இருக்குது, வானிலை கிளைமேட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்காக இருக்கும். ஏன்னா இப்போ கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது நடைமுறையில் இருக்கிறதுனால வானிலை மாற்றம் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அப்புறம் இந்தியாவில் நீர் வளங்கள் எப்படி இருக்குது, காடுகள் எப்படி இருக்குது, மண் வளம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். இதோட இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் என்னென்னா, இது எல்லாத்துக்குமே சப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு மேப் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ ஜியாகிரஃபிக்கெல்லாம் நீங்கள் என்ன தான் தியரியாக படித்தாலும் மேப்பாக பார்க்குறப்ப தான் உங்களுக்கு அது இன்னும் நல்லா மனசில் நிற்கும். ஸோ ஒவ்வொரு டேட்டாவையும் ஒவ்வொரு ரிசோர்ஸை பற்றியும் உங்களுக்கு மேப்பாக கொடுத்துருக்குறப்போ அது படிக்கிறதுக்கு இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்தியாவில் போக்குவரத்து துறை எப்படி இருக்குது, எக்கனாமிக்கல் ஜியாகிரஃபின்னு சொல்லுவோம், பொருளாதார புவியியல்னு சொல்லுவோம். ஸோ போக்குவரத்து துறை எப்படி இருக்குது, தகவல் தொடர்பு எப்படி இருக்குது, மக்கள் தொகை எப்படி இருக்குது, இந்தியாவில் உள்ள இனங்கள், இப்போது நம்ம குரூப் 1 எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரைபல் பீப்புள்லாம் பற்றி, பழங்குடியினர்லாம் பற்றி கேட்பாங்க. ரேசஸ் இனங்கள் பற்றிலாம்
தான் கேட்பாங்க. ஸோ அதை பற்றியே தனியாக ஒரு சாப்டர் கொடுத்துருக்காங்க. பேரிடர் மேலாண்மை, இயற்கை பேரிடர் வந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம சரி செய்யறது, சுற்றுச்சூழல், என்விரான்மெண்ட் அப்படின்றது குரூப் ஒனுக்கு முக்கியமான டாபிக் தான். ஸோ குரூப் ஒன் பெர்ஸ்பெக்டிவ்லையும் உங்களுக்கு எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகிற மாதிரி இந்தியன் ஜியோகிராஃபி டாபிக்ஸ் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ நமக்கு யூனிட் 9லேயும் இது வரும். அதே சமயம் தமிழக புவியியலும் நம்ம படிச்சுக்க வேண்டியது இருக்குது. என்னென்னலாம் நம்ம இந்தியாவுக்கு படிக்கிறோமோ, அமைவிடம் எப்படி இருக்குது, ஆறுகள் என்னென்ன இருக்குது, என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்குது இந்தியாவில், இது எல்லாமே தமிழ்நாட்டுக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத தனியாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு உலக புவியியல், வேர்ல்டு ஜியோகிராஃபியில் சில முக்கியமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். அப்போது சூரிய குடும்பம், சோலார் சிஸ்டம், நிலக்கோளம், நீர்க்கோளம், வளிமண்டலம், உயிர்கோளம், இது எல்லாமே வேர்ல்டு ஜியோகிராஃபியில் ரொம்ப அடிப்படையான ஜியோகிராஃபியாக இருக்கும். இதையும் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும்ன்றதுக்காக இதையும் வந்து உங்களுக்கு சப்ளிமெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதை கடைசியாக முடிக்கிறப்போ உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக ஒரு 500-600 க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இல்லை தமிழ்நாடு ஸ்டேட்டில் நடந்த என்ன எக்ஸாமாக இருந்தாலும் அதோட ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனும் உங்களுக்காக ப்ராக்டிஸ் க்வெஸ்சனும் வித் கீயோடு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இதெல்லாம் படித்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த 600-700 க்வெஸ்சனை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே அதுவே போதுமானதாக இருக்கும். ஸோ இந்திய புவியியல் அப்படின்றது இந்த புக்கோட ஒரு ஜிஸ்ட் தான். எப்படி இருக்குது இந்த புக் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணுன்றதுக்காக தான் இந்த சாம்பிள் PDF பார்க்குறோம். இப்போ இந்திய அமைவிடம் அப்படின்ற டாப்பிக்கில் அந்த அமைவிடத்தில் என்னென்னலாம் வந்து நமக்கு கவர் ஆகுமோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு பாயிண்ட் வைஸில் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். உலக அளவில் இந்தியா எப்படி இருக்குன்றதை நம்ம மேப்பிங்கில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த புக்கோட இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சரே உங்களுக்கு நிறைய மேப் கொடுத்து சப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஜியாகிரபிக்கலாக மேப் தான் நிறைய தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி டேட்டாஸ் எல்லாமே இதில் இருக்கும். முக்கியமான ஒரு டேட்டா இருக்குன்னா அந்த டேபிள் போட்டு கொடுத்துருக்கிறது, பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்கிறது. இப்போ இந்த மாதிரி மேப்பிங்காக உங்களுக்கு கொடுத்துருக்கப்போ அதுவும் ஃபஸ்ட்டு 60-64 பேஜஸ் கலர் பிரிண்டில் இருக்குது. ஏன்னா மேப் வந்து நம்ம கலர்ஃபுல்லாக பார்க்குறப்போ இன்னும் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் இதை வந்து கலர் பிரிண்ட்லேயும் உங்களுக்கு இந்த புக்கில் அவைலபிளாக இருக்குது. முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் தனியாக அண்டர்லைன் பண்ண வேண்டியது இல்லை, இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் இதுலேயே ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போது ஜியோகிராஃபியில் என்னென்னலாம் அப்டேட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே இதுலேயும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. புதுசாக ஒரு கண்டுபிடிப்பு இருக்குது, இன்வென்ஷன் இருக்குது ஜியோகிராஃபிக்கலாம் அப்படின்னா இதையும் வந்து இதில் இவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக்கு பேசிக்காக டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லாமல் யூபிஎஸ்சி எக்ஸாமை நீங்கள் தமிழ் வழியில் அணுகணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கும் ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லான ஒரு சோர்ஸாக இருக்கும். தமிழ் வழியில் நமக்கு சோர்ஸ் தேடுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த புக் வந்து டாஃப் ஐஏஎஸ் அகாடமியோட இந்த புக் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு முக்கியமான கைடாக வந்து உங்களுக்கு ஆக்ட் பண்ணும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் தமிழ் வழியில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக டாஃப் ஐஏஎஸ் அகாடமியோட இந்த ஜியோகிராஃபி புக் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். டாஃப் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்ற வெப்சைட்டில் தான் நீங்கள் போய் ஆர்டர் பண்ணி வாங்கணும். அதில் இந்த புக் இப்போ அவைலபிளாக இருக்குது. அதில் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் 9566974903 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.